தமிழால் இணைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் திரு இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் வந்து புதுசாக ஒரு கண்டென்ட் வந்து ட்ரை பண்ண போகிறோம் என்ன அப்படின்னா வந்து அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ எதை பற்றி அன்பாக்ஸிங் ஒரு ஏதாவது ஐஃபோன் ஈஃபோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தளவுலாம் இல்லைங்க சும்மா ஒரு பால் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாலை வந்து நம்ம இன்னைக்கு அன்பாக்சிங் பண்ண போகிறோம் நம்ம கிரிக்கெட் விளையாடுறது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக ஒரு ஸ்டம்பர் பால் விளையாடுவீங்க இல்லை ஒரு டென்னிஸ் பால் அல்லது ஒரு ஸ்டிச் கார்க் பெரிய ப்ரோ பிளேயரெல்லாம் ஸ்டிச் கார்க்கில் விளையாடுவீங்க ஸோ ஸ்டிச் கார்க்கு விளையாட்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குழந்தைங்க ஒரு பத்து வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பால் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை அவங்களுக்கு இல்லைனாலும் புதுசாக ஒரு ஸ்டிச் விளையாட போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த பால் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டிச் போகலாம் அந்த மாதிரி ஒரு பால் தான் நம்ம இன்றைக்கி அன்பாக்ஸிங் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோ போல் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல்லைக்கான் அதையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விண்ட் பாலை தான் நம்ம இன்றைக்கி அன்பாக்ஸிங் பண்ண போகிறோம் இது நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கும்போது த்ரீ ஃபார்ட்டி வந்து இருந்துச்சு த்ரீ ஃபார்ட்டிக்கு வந்து உங்களுக்கு த்ரீ பால்ஸ் வந்து தராங்க ஸோ நம்ம கம்பேரிட்டிவ்லி நம்ம ஸ்டெம்பர் பால் பார்க்கும்போது இது கொஞ்சம் ரேட் ஓவராக தான் இருக்கும் இதிலே டூ டைப்ஸ் ஆஃப் பால் வந்து இருக்குது இதுலேயே சாஃப்ட் பால் இருக்குது நான் ஆர்டர் பண்ணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் பால் இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ஹார்டாக இருக்கணும் மீன்ஸ் நீங்கள் ஸ்டிச் பால் அளவுக்கு ஹார்டாக இருக்காது இட்ஸ் அ லிட்டில் பிட் ஹார்டு தான் ஸோ நீங்கள் குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே விளையாட முடியும் ஸோ இது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க மேபி இந்த மேட்ச்லலாம் பெருசாக வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் வேணும்னா இந்த பாலை போய் வாங்கிக்கோங்க ஸோ இந்த பாலோட லுக் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு ஸ்டிச் பால் மாதிரியே ஒரு லுக் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த பேக்கில் வந்து நான் த்ரீ பால்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க லுக் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஸ்டிச் பால் எப்படி ஒரு லுக் கொடுக்குமோ அதே அளவுக்கு வந்து அந்த ஒரு சைனிங்கு அண்ட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ தனித்தனியாக கொடுத்துருக்காங்க தனித்தனியாக கவர் போட்டு கொடுத்துருக்காங்க அந்த ஷைனிங் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் கவர் எடுத்து வெளியே எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ குட் ஒரு நல்ல ஒரு சைனிங்காக இருக்குது பால் வந்து பார்க்கும்போதே ஸோ பாலோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசம் சொல்ல முடியாது நம்ம எப்படி அந்த ஸ்பாஞ்ச் பால் இருக்குமோ அதுலேயே கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்குது ஸோ இதுலேயே சாஃப்ட் பால் வந்து பார்த்து பார்த்திங்கன்னா அது ரொம்பவே கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் அமுக்குனா ரொம்பவே உள்ளே போகிற மாதிரி இருக்கும் பாலாக பாருங்கள் எவ்வளோ சைனிங்காக இருக்குது அப்படிங்கிறது ஸோ ஸ்டிச் பால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு சீம் பொசிஷன் வந்து கொடுத்துருக்காங்க நான் இதை ட்ரை பண்ணி பார்த்தா பவுலிங் போடும்போது நல்ல சீம் வந்து நல்லாவே இருக்கு அமைக்கும் போது நல்லாவே உள்ளே போகுது ஸோ இதனால் உங்களுக்கு ஸ்பீடு வந்து கம்மியாகிறது அது எதுவுமே இருக்காது ஆனால் பால் வந்து ரொம்பவுமே ஸ்மூத்தாக இருக்குது அண்ட் உங்களுக்கு பவுலிங் போடுறது ஸ்பின் பண்ணுறது அண்ட் இதுலேயே ஸ்விங்கிங் கூட ஸ்விங்கு கூட ஆகுது பால் ஸோ த்ரீ பாலுமே நல்லா லுக் லுக்வைஸ் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கூட கொடுத்துருக்கேன் ஸோ இந்த பாலை வந்து சிந்தட்டிக் பால் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரப்பரும் கிடையாது ஒரு ஸ்டிச்சும் கிடையாது சிந்தட்டிக் ஒரு மெட்டீரியலில் பண்ண ஒரு பால் இது வந்து பவுன்சிங் வந்து நல்லாவே ஆகுது ஒரு ரப்பர் பால் பவுன்ஸ் அந்தளவுக்கு இல்லை ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பவுன்ஸு வந்து உங்களுக்கு வரும் ஸோ நீங்கள் இதில் ஸ்ட்ரீட் கிரிக்கெட் கூட விளையாட முடியும் ஸோ இந்த பாலோட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க ரிவ்யூ வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது இந்த சீம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம பொசிஷன் பண்ணி விட்டோம்னா கண்டிப்பாக சீமில் போய் பால் வந்து அடிக்குது பால் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா அப்படி வச்சு அமுக்கும்போது கரெக்டாக உள்ளே போகுது இதுலேயே டூ டைப்ஸ் ஆஃப் பால்ஸ் வந்து இருக்குது இதுலேயே சாஃப்ட் பால் இருக்குது சாஃப்ட் பால் வந்து பார்த்திங்கன்னா அமுக்குனால் ரொம்பவே உள்ளே போகிற அளவுக்கு இருக்கும் ஸோ இது வந்து விண்டு பால்லே இது கொஞ்சம் ஹார்ட் பால் இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் இதை எந்த வகையான பேட்டில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் லைக் ஸ்டெம்பர் பால் பேட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அதே மாதிரி கார்க் பால் ஸ்டிச் பால் எந்த ஒரு பேட்லேயும் வந்து நீங்கள் யூஸ்